Hi friends, welcome back to my channel. Now, ungaloda Ranjini Mathu. So, inikku oru food recipe da paaka porom. Onion rava dosa. So, vaanga adu eppadi pannalam paakalam. So, nanu oru measurement ella ore cup la da eduthirken. 1 cup rava eduthirken. Adhe cup la 1 cup vandu arisi maavu eduthirken. So, rendathiyum nalla mix pannikkanum. Same adhe cup la 1/2 cup vandu thair eduthirken. Thair ellathiyum onna add pannikkanum. Plus 3 tablespoon வந்து மைதா எடுத்துர்க்கேன் மைதா ஆட் பண்ண பிறகு இந்த ரெசிபிக்கு தேவையான salt நான் 1/2 spoon ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தேவனா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா mix பண்ண பிறகு நான் குட்டி குட்டியா chop பண்ணி வச்சிருக்கேன் onion எடுத்து இத mix பண்ணிக்கிறேன் அப்புறம் 1 tablespoon ginger எடுத்துர்க்கேன் அப்புறம் மிளகு சீரகம் உங்களுக்கு எனக்கு மிளகு சீரகம் போட்டு சாப்பிறது ரொம்ப பிடிக்கும் சோ அதனால நான் நிறைய போட்டுர்க்கேன் சோ நல்லா தண்ணியா இத கரைச்சு வெச்சுக்கணும் கட்டி இல்லாம கரைச்சு வெச்சிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை குட்டி குட்டி பீசஸா போட்டுட்டு ஒரு 15 to 20 minutes ஊற வெச்சிட்டு அதுக்கப்புறம் தவா நல்ல சூடான பிறகு இந்த தோசையை ஊத்துணும் தண்ணியா தான் இருக்கணும் கட்டியா இருக்க கூடாது சுத்த கூடாது மாவு ஊத்திட்ட பிறகு சோ இந்த மாதிரி ஊத்திட்டு நல்ல bubbles வரணும் அப்பதான் சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ இத ஊத்திட்டு கொஞ்சோண்டு oils எல்லாம் ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு எடுத்தீங்கனா சூப்பரான ஆனியன் ரவா தோசை ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்லயே இருக்கும் சோ டேஸ்ட் ரொம்ப எம்மியா இருக்கும் நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம என்னோட சேனலை subscribe பண்ணுங்க like பண்ணுங்க share பண்ணுங்க and comment பண்ணுங்க thank you for watching